ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம். நல்ல பஞ்சு போல் உள்ள இடியப்பம் வந்து வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இடியப்பம் மாவு தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இடியப்பகத்துக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. அதுக்கு ஒரு 5 டம்ளர் பச்சரிசி, இந்த டம்ளரில் ஒரு 5 டம்ளர் எடுத்துக்கிறேங்க. மாவு அரிசி, அதாவது இடியப்ப மாவுக்கு யூஸ் பண்ணுற அரிசின்னு கேட்டால் கொடுப்பாங்க, அதுதான் யூஸ் பண்ணோம். ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க, அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல். நல்லா வெள்ளையாகிற அளவுக்கு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. எடுத்துட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நமக்கு வந்து இடியப்ப மாவு ப்ரிப்பேர் பண்ணலாம். கழுவுன அரிசியிலங்க தண்ணி ஊற்றி அரிசி மூழ்கிற அளவுக்கு ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கிறேன். தட்டை போட்டு மூடி வச்சுட்டாங்க. ஒரு 4 மணி நேரம் ஆகட்டும், அப்புறம் வந்து எப்படி மாவு ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்த்துச்சுங்க. அரிசி நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு வடிகட்டில் வந்து வடித்து எடுத்துக்க போகிறேன். அது தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிஞ்சிடணும். ஈரப்பதம் மட்டும் இருந்தால் போதுங்க, தண்ணி சுத்தர வடிஞ்சிடணும். நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க, தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது. பாருங்க, கையில் ஒட்டி இந்த பக்குவம் வந்து கரெக்டான பக்குவம். இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்துட்டு நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வரேங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சலிச்சுக்கணும். இதை மாவை வந்து அரைச்சி எடுத்துட்டு மாவை வந்து சலிச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா சலிச்சுட வேண்டியதான். இதே மாதிரி எல்லா அரிசியும் போட்டு பவுடராக்கி சலிச்சு எடுத்துட்டு வர போகிறோங்க. பாருங்க, லாஸ்ட்டாக உள்ள கப்பி மாதிரி உள்ள மாவை வந்து அரிசியில் மறு அரிசியில் போட்டு அந்த மிக்ஸி ஜாரில் அரிசி போடும்போது மறு இதில் சுற்றில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இதே மாதிரி எல்லா அரிசியும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வர்றேங்க. ஒத்தாப்பில் மாவு வந்து இந்த மாதிரி கூட்டி வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து அது வேக வைக்கிற வரைக்கும் நமக்கு இந்த ஈரப்பம் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் ரெண்டு மூணு டைம் வந்து அந்த அரிசியை போட்டு எடுக்கிறேன், அதனால் ஒவ்வொரு டைமும் வந்து இந்த மாதிரி கூட்டி வச்சுக்கணும். இப்போ மாவு வேக வைக்கிறதுக்கு இட்லி பானையில் வந்து தண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா சுட்டுடுச்சு. சூடு வந்தோடனே இந்த இட்லி தட்டை வைக்கிறேன். இட்லி தட்டை வச்சு மேலே ஒரு துணியை விரித்து வச்சுக்கணுங்க. துணியை விரித்து வச்சு இந்த மாவு ஃபுல்லாக அதில் கொட்டி, இந்த மாவு ஃபுல்லாக அதில் வந்து கொட்டி மூடி வைக்கணும். நம்ம ஈஸியாக வந்து வீட்டிலே செஞ்சிடலாங்க. நம்ம பாட்டி காலத்தில் உள்ள முறை தான் இது. ஈஸியாக அரைச்சிடலாம் வீட்டிலே. கடையில் வாங்கணும்னு கூட தேவை கிடையாதுங்க. இப்போ எல்லா மாவும் இது பண்ணிட்டேன். பாருங்கள், கொஞ்சம் பெரிய துணியாக இருக்கணும். இட்லி துணியை விட கொஞ்சம் பெரிய துணியாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த துணி மாவு மூடுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ மூடி வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். தீ வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கணுங்க. அந்த ஆவியில் தான் இது வேகணும். ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். எப்படி மாவு வந்து எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. மாவு எந்த பக்குவத்தில் இருக்கணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மாவு வந்து உருட்டி பார்க்கணும். உருட்டி பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு உருண்டு வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். நமக்கு மாவு பொல பொலன்னு இருந்துடக்கூடாது. உருட்டி பார்த்தா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாவை இப்போ எடுத்து தட்டில் கொட்டிடலாம்.
இந்த வேக வச்ச மாவை வந்து பாருங்கள் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் உடச்சி விட்டு மொத்த மாதிரி எல்லாத்தையும் உடச்சி விட்டு நல்லா வெயிலில் வச்சு எடுக்கும்போது மாவும் வந்து கெடாது. நாம் வந்து இந்த மாவை வந்து ஒரு வருஷம் வரைக்கும் வச்சிருந்து நாம் இடியப்பம் செய்யலாம். இப்போ வந்து மாவு காய்ச்ச பிறகு மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக்கி சல்லடையில் வச்சு சளிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் வீட்டிலே வந்து இடியப்ப மாவை ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த இடியப்ப மாவு ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஒரு சிக்கலாமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.